விரைவுச் செய்திகள். பிச்சாவரம் சுற்றுலா மையம் மேம்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே நடைபெற்ற விடியல் விழா மற்றும் கடல் உணவு திருவிழா நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அருகே பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு இன்று சென்ற அவர் படகில் ஏறி காட்டுப்பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டார். அங்கு பயன்படுத்தப்படாமல் இருந்த தங்கும் விடுதிகளையும் பார்வையிட்ட அமைச்சர் அதனை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பிச்சாவரத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா கழகத்தின் ஹோட்டல், உயர் கண்காணிப்பு கோபுரம், அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று அவர் ஆய்வு செய்தார். வருவாய்க்கு அதிகமாக பணம் சேர்த்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாருக்கும் அவரது கணவருக்கும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1991 முதல் 1996 வரை சமூக நலத்துறை அமைச்சராக இந்திரகுமாரி பதவி வகித்த போது அவரும் அவரது கணவரும் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய சிறப்பு நீதிமன்றம் இருவருக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் 40 ஆண்டுகளாக அனுமதியின்றி செயல்பட்டு வந்த செல்பேசி கணினி மையங்கள் உள்ளிட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் மூடி முத்திரையிட்டனர். தஞ்சாவூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுமார் 40,000 சதுர அடி பரப்பளவில் கட்டடங்களை 1926 குத்தகைக்கு எடுத்த நபர் அந்த இடத்தை பலருக்கும் மாத வாடகைக்கு விட்டு விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் வாடகை வசூலித்து வருகிறார். இதனை கண்டறிந்த மாநகராட்சி நிர்வாகம் பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த கடைகளுக்கு சீல் வைத்தனர். நாட்டில் 100வது கோடி தடுப்பூசி போடப்பட உள்ள நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் MyGov.in என்ற போர்ட்டலை அடையாள சின்னமாக உருவாக்கும் போட்டியை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இன்றுடன் 97 கோடியே 66 லட்சம் தடுப்பூசி தவணைகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சில நாட்களில் 100 கோடியை தொடும் நிலையில் இந்த லோகோ போட்டியில் பங்கேற்க அரசு அழைப்பு விடுத்துள்ளதோடு இதற்கு 25,000 ரூபாய் பரிசுத் தொகையையும் அறிவித்துள்ளது. இந்த லோகோவை தயாரிக்க விரும்புவோர் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான IRCTC மதுரையிலிருந்து ராமாயண காவிய யாத்திரை சிறப்பு ரயிலை இயக்க உள்ளது. இந்த ரயில் மதுரையிலிருந்து வரும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. இதுகுறித்து IRCTC விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த ரயில் சென்னை எழும்பூர், ஹம்பி, நாசிக், சித்திரக்கூடம், காசி வழியாக ராமாயண காவியத்துடன் தொடர்புடைய இடங்களில் நின்று செல்லும். இந்த தரிசன சுற்றுலா ரயிலை மத்திய மாநில அரசு ஊழியர்கள் LTCக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவுகளுக்கு www.irct.tourism.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.